வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்றைக்கி என்ன ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, நிறைய பேர் வந்து எனக்கு மாவுப்பூச்சி அட்டாக் ஆகிடுச்சு, வெண்டைக்காய் செடியில் செம்பருத்தி செடியில் பூச்சி வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, இது என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சிம்பிள் ஒரே ஒரு இது என்னென்னா, நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம செடிகளை ஒத்து கவனிங்க. நம்ம மாடித்தோட்டம் பண்ணுறதுனாலே எல்லா பூச்சியும் நம்ம மாடித்தோட்டத்துக்கு வரும், சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மாடி மேலே ஏறினேங்க, ஏறின போதே நான் வெண்டைக்காய் செடியில் எப்பவுமே எங்கே தெரியுமா பார்ப்பேன், இந்த முனை குருத்தை பார்ப்பேன். இங்கே பாருங்கள், இந்த முனை குருத்து இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த எப்பவுமே நான் பார்ப்பேன். பூக்கள் வர இடம் இதுதான். இதில் ஒரு மாவு பூச்சி இருக்குது பார்த்திங்களா, தெரிதுங்களா உங்களுக்கு? ஒரு மாவு பூச்சி இருக்குது. இப்போ நான் இதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த மாவு பூச்சி ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடியை ஆக்குப்பை பண்ணி அந்த செடியே அப்படியே இலை பின்னாடி அப்படின்னு மொத்தமாக பரவிடும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு குச்சி எடுத்து அவ்வளோதான், அப்படியே அதை கசக்கி அப்படி தள்ளி விட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. இனிமே அதில் எந்த பூச்சியும் இருக்காது. முக்கியமான என்ன ஒன்றுனா, மாடித்தோட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, செடியை பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி செடியை பார்க்கணும், இலை பின்னாடி எதனா இருக்கா, இதுக்கு பின்னாடி எதனா இருக்கா, என்ன பூச்சி இருக்குது, எங்கன்னா முட்டை போட்டிருக்கா அப்படின்னு டெய்லி செடியை பாருங்கள், செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.